வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேங்களா? என்ன போஸ்ட்டுகள்லாம் பார்க்கலாம்? டெக்னிக்கல் அட்வைசர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் ஸ்டோர் ஆஃபீஸர், ரீடர், சீனியர் லெக்சரர், சீனியர் லெக்சரர்ஸ், ரேடியோ ஜெனிசஸ்லி, ஆர்த்தோ ஃபைரிஸ்லேயும் உண்டு. ஓகேங்களா? ஓகே, மொத்தம் பண்ணிட்டாங்க. அதாவது வேக்கன்சி வந்து 16. தகுதி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டெக்னிக்கல் அட்வைசருக்கு அப்ளை பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஓகேங்களா? அதில் வந்து பிஇ முடிச்சுக்கணும், இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில். ஓகேங்களா? செகண்ட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுக்கு வந்து நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருந்தாலே போதும், வேறு வந்து வேறு ஸ்ட்ரீம் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் டிகிரி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து அசிஸ்டன்ட் ஸ்டோர் ஆஃபீஸர், அதுக்கு வந்து நீங்கள் வந்து டிப்ளமா இன் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், வேர்ஹவுசிங் மேனேஜ்மெண்ட், பர்ச்சேசிங், லாஜிஸ்டிக்ஸ், பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் டிகிரி, மாஸ்டர் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் போன்றவற்றில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இங்கே உங்களாம் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து யாருக்கு? அசிஸ்டன்ட் ஸ்டோர் ஆஃபீஸர். ஓகே. அடுத்து வந்து ரீடர், ரீடருக்கு வந்து நீங்கள் வந்து டிகிரி இன் டெக்ஸ்டைல் ப்ராசஸிங், டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், டெக்னாலஜி போன்றவற்றில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ரீடருக்கு. அது வந்து அடுத்து சீனியர் லெக்சரர், உங்களுக்கு வந்து எம்எஸ் இன் ஆர்த்தோஃபைடிக்ஸ், அதில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் நீங்கள் வந்து. ஓகேங்களா? இது படித்தவங்களுக்கு தெரியும், எம்எஸ் இன் ஆர்த்தோஃபைடிக்ஸ். ஓகேங்களா? சீனியர் லெக்சரர் ஆர்த்தோஃபைடிக்ஸில், சீனியர் லெக்சரர் ரேடியோ ஜெனிசிஸ்லேருந்து எம்டி இன் ரேடியோ டயக்னசிஸ், ரேடியாலஜி, எம்எஸ் இன் ரேடியாலஜி போன்றவற்றில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் தான் இதுக்கு அப்ளை பண்ணணும். யாருக்கு? சீனியர் லெக்சரர் ரேடியோ டயக்னோசிஸ். உங்களுக்கு ஊதியம் வந்து, அது சம்பளம் வந்து பே ஸ்கேல் லெவல் 14, லெவல் 10, லெவல் 7, மேக்ஸிமம் வந்து 30க்கு மேலே இருக்கும், 50க்கு மேலே இருக்கும். எனக்கு தெரியல இது எவ்வளோன்ட்டு கரெக்டாக. ஸோ நான் குரெக்டாக சும்மா சொல்கிறேன், 30 அல்லது 50 அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. அடுத்து வயது வரம்பு, வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் அட்வைசர் அப்படின்னா, நீங்கள் வந்து 50 வயதுக்குள்ள உள்ளவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னா, நீங்கள் 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதே நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ஸ்டோர் ஆஃபீஸர் அப்படின்னா 30 வயது, ரீடர் அப்படின்னா 40 வயது, சீனியர் ஆர்த்தோபெடிக்ஸ், சீனியர் லெக்சரர்ஸ், ரேடியோ டயக்னாசிஸ் இதுக்கு வந்து நீங்கள் 50 வயது வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வயது வரப்போ எந்த ஒரு இது இல்லை. தேர்வு மையம் முக்கியமானது என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து எந்த எக்ஸாமும் கிடையாது, டேரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு இது. விண்ணப்பிக்கும் முறை எப்படின்னா, ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறோம். அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 11/8/2022. ஓகேங்களா? நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்றேன், அடுத்து ஆன்லைன் லிங்க் கொடுத்துருது, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வெப்சைட் கொடுத்துருது, அதில் போய் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்து விண்ணப்ப கட்டணம், ஃபீஸ் வந்து எஸ்சி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், ஜென்ரல் வந்து 25, எஸ்சி எஸ்டி, டிசபிள் பெண்கள் அவங்களுக்கு வந்து கட்டணம் கிடையாது. ஓகேங்களா? கடைசி டேட்டு 11/8/2022, இன்னும் 3 நாள் தான் இருக்குது. சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள், நல்ல ஒரு வாய்ப்பு. யூபிஎஸ்சியில் எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ அந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. அடுத்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலிகிராம், என்னோடய டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஏதாவது ஜாப் வந்தால் கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.